காசு பணம் சம்பாதிக்கிறன்றது ரெண்டாவதுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும் அப்படின்ற முன்னோட்டத்தில் தான் இந்த கண்ணோட்டத்தில் தான் எங்கள் முதலாளி இத்தனை நிறுவனத்தை நிறுவி இந்த ஒரு இது ஒரு சேவையாகவே பண்ணிகிட்ருக்காரு. விவசாய இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தில் தராங்க. அதை வந்து நம்ம ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிஷின் வாங்கணுங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தில் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம வந்து ஃபார்மருக்கு ஃப்ரீயாகவே குரங்கு ஓட்டுற மிஷினுங்க, மர ஏறுற மிஷினுங்க, இதுவும் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம் சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் வரையில நம்மகிட்ட ஸ்ப்ரேயர் இருக்கு சார். வெறும் 5 ரூபாயிலேயே ஸ்ப்ரேயர்லாம் இருக்கு. ஆமாம் இருக்கு சார். உங்கள் தேவை எங்கள் சேவை அந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் எல்லாமே போயிட்டுருக்கோம். விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழைய வண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பழைய வண்டியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம் சார். யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம அதே சேமனுடைய கோகுல் அக்ரிடெக் தான் வந்து வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் வந்து கோகுல் டெக்கில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு நம்ம டைம் கிடச்சி அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கான பார்த்து தமிழில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் கிலோஸ்கரில் பேசிக்கில் மாடலில் பவர் டில்லர் ஆரம்பித்து அதிக டாப் இன் மாடலில் பவர் வீடர்ஸ் பவர் டில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைனப்பாக உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு பவர் வீடர்ஸும் பவர் டில்லர்ஸும் எல்லாமே வந்து ஆட் ஆக போகுது. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கிலோஸ்கரில் எல்லாத்தையும் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் எது உங்களுக்கு வந்து தேவைப்படுமோ என்ன பயிருக்கேற்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுக்க சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து வாங்கினா என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வரப்போகுது, எவ்வளோ மைலேஜ் கிடைக்க போகுது, எல்லாத்தையும் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கும் சொல்ல போகிறோம். ஸோ வாங்க அவங்களே டேட்டா கேட்டுக்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ சொல்லிடுங்க சார், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் என்ன கிலோஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோஸ்கரோடைய நம்ம டீலர் சார், ஓகே, அங்கீகரிக்கப்பட்ட டீலரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 மாவட்டத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் நம்மளுக்கு 11 பிரான்ச் இருக்குது. இது வந்து நம்ம நம்ம இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிர்லஸ்கர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். வேறு ஒன்றும் இல்லைங்க சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிர்லஸ்கரில் வந்து பார்த்திங்கன்னா 3 HP-லேருந்து 15 HP பவர் டில்லர் ரோலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காட்சிக்கு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6 HP பவர் வீட்ரு சார். இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வீட்ரு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் ஓடக்கூடியது. இதுலேயே 6 HP-லையும் டீசல்லையும் ஓடக்கூடியது இருக்குது சார். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் ஓடக்கூடியது வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர் போகும் சார். ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம களை எடுக்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பார் அணிக்க, இந்த மாதிரியான பூதி ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 4 அடி வரலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் பண்ணிக்கலாம் சார். இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 அடி, அந்த பக்கம் 2 அடி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம இந்த பின்ன கழட்டிட்டு இதை நம்ம சப்பு தனித்தனியாக ஆக்கலாம் சார், கழட்டிக்கலாம் சார். அது ஒன்றுங்க சார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார் அணைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் பார்த்திங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா பார் அணைக்கிறது, இந்த ரிஜரை கட்டிட்டு இந்த ரிஜரை போட்டோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார் அணைச்சிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம கரும்பு தோட்டம், நம்ம இந்த இந்த தோட்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி வரலாம் போனோம்னா இந்த மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸை நம்ம 4 அடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடில் கட்டம் அடிப்பாங்க சார், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் சைடு கட்டம் அடிக்கிறது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம இதை மாட்டி விட்டோம்னா ஒன் சைடாக வந்து பார்த்திங்கன்னா கட்டம் அணைக்கிறது இது பண்ணுறதுக்கு மாட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி கலப்பு எதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டும் போது இந்த இது சைடில் மரத்துங்களுக்கோ வரப்புங்களுக்கோ டேமேஜ் ஆகும், அந்த கண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு அடிப்படும் சார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க சார். இந்த மூங்கில் தோட்டம், இந்த சவுக்கு மரத்துக்கு அந்த மாதிரியான ஓட்டும் போதெல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் சந்தன மரம் அந்த மாதிரியான இதுக்கெலாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஸோ இப்போ நம்ம கிலோஸ்கரில் ஒரு பேசிக் பவர் வீடர் வாங்கினா ப்ரைஸ் நமக்கு எவ்வளோத்துலேருந்து எது வரைக்கும் கிடைக்கும் சார்? இதுலேருந்து ஆரம்பிச்சு லாங்கு அதாவது டாப் இன் மாடலுக்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் நம்ம வாங்கிடலாம் சார்? சார் இது வந்து பார்த்திங்கன்னா 6 HP வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வந்துடும் சார். பெட்ரோல் இதே டீசல்னா வந்து ஒரு 10 ரூபா சேர்ந்து வரும் சார். இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 HP சார், 9 HP செகண்ட் மாடல் சார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீப்பர் அட்டாச்மெண்ட்டு, ஓகே, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்ப் இறக்கிறது, ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி கலப்பு வருது பார்த்திங்களா, பெரிய டிராக்டருக்கு வர மாதிரி கொக்கி கலப்பே இதில் நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். ஓகே. அது எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சார். கரெக்ட்டுங்களா சார்? ஆமாம் சார். இது ரெண்டுமே வந்து பெட்ரோல் இருந்தால் டீசலில் போதும் ரெண்டுமே தான் சார். அது வந்து பார்த்திங்கன்னா 6 HP-ல டீசலும் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. ஓகே. 9 HP-ல வந்து டீசல் மட்டும் இருக்குது சார். ஓகே ஓகே. ஆமாம் சார். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 1 இயர் வாரண்டி இருக்குது சார். ஓகே. கவர்மெண்ட் சப்சிடி எதாவது கிடைக்கும் சார்? சில இடத்துல பார்த்தா பவர் டில்லருக்கு மட்டும் கொடுப்பாங்க, பவர் வீடர்ஸ் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் இல்லை சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமாகவே பண்ணுறோம் சார். நீங்கள் கேட்டதுக்கு நான் சொல்ல வரேன். இதுக்கு நம்ம கவர்மெண்ட் சப்சிடியில் நம்ம பண்ணித்தரோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
இந்த 50,000 மிஷின் 1,00,000 மிஷினை கூட வாங்க முடியாதவங்களுக்கு இதுக்கு நம்ம ஃபைனான்ஸே பண்ணி தரோம் சார். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷியல் அமௌண்ட்டு அவங்க பார்த்துட்டு நமக்கு ஒரு 40% அவங்க கட்டினா போதும் சார். மீதி 60% நம்ம ஃபைனான்ஸாகவே நம்ம பண்ணி தரோம் சார். யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம பண்ணி தரோம் சார். ஸோ இந்த வண்டி வாங்குறப்ப நமக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் சார், அதை பார்த்தா முதல் சேம் அட்டாச்மெண்ட் சார், இதுக்கு வந்து ஆமாம் சார், இதுக்கும் அதே தான் சார் அட்டாச்மெண்ட் எல்லாமே சேர்த்து மாறும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார், இதில் நம்ம இந்த இது கரும்பு தோட்டத்துக்கு ஓட்டும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார். அப்படின்னும் போது அந்த டயர் போகாத இடத்துல நம்ம இரும்பு வீலும் பயன்படுத்திக்கலாம் சார். கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த 4 அடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பற்றாக்குறைக்காக தான் எல்லா மிஷினுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேலைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே மிஷினரி கட்டிங் தான் வருதுங்க. அப்படின்னும் போது இதெல்லாம் ஓட்டினோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 அடிக்கு 2.5 அடிக்கு தான் நம்ம ஓட்ட முடியுங்க. அப்படின்னும் போது மிஷின் கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதில் வந்து இப்போ எல்லாமே 4 அடிக்கு மாறிட்டாங்க. நடுவு போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு போடுறாங்க. அப்படின்னும் போது அந்த நேரத்தில் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா டீடராக வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் சார். 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் தான். இது வண்டி பெருசாக இருக்குன்றதுனால நம்ம பயப்படுத்தாவில் நமக்கு இது ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டரி வராதுங்க. இது வந்து நம்ம டயர் கட்டிட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டரியும் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கண்ணுங்களுக்கெல்லாம் மண் அணிக்கணும் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு அந்த மாதிரியான பர்பஸுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அதான் சார் மைலேஜ் வந்து 1 மணி நேரத்துக்கு 3/4 லிட்டர் தான் சார் யூஸ் ஆகும். இது வந்து டீசலில் இயங்கக்கூடிய சார். ஓகே சூப்பர் சார். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட் சப்சிடி எல்லாத்துக்கும் அவைலபிள் சார், ஃபைனான்ஸும் அவைலபிள் சார். ஓகே சார். ஸோ கடைசி நம்ம டாப் மாடலானா கிலோஸ்கர் எடுத்தாலே இந்த வண்டி தான் எல்லாரும் மோஸ்ட்லி வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன ஒரு டிராக்டர் எடுக்கிறதுக்கு, ஒரு மினி டிராக்டர் எடுக்கிறது, ஒரு பெரிய டிராக்டர் எடுக்கிறதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை நம்பி தான் விவசாயம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயினாலே வந்து மிஷினரி மிஷினரி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணணுன்ற ஆசை எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாகவே ஆகிட்டுருக்கு. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வேலை செய்கிறது யார் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சரூபா 8 லட்சரூபா கொடுத்து நம்மளால் டிராக்டர் வாங்க முடியாது. டிராக்டர் வாங்கிட்டாலும் அதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாமே அந்த செட்டிங் வாங்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சரூபா 3 லட்சரூபா கூடுதல் செலவாயிடும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 லட்சரூபாயில் நம்ம பூர்த்தி அடையலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூதி ஓட்டிக்கலாம், சேடை ஓட்டிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டரு இந்த பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போடுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுறது, மீன் குட்டை பண்ணை குட்டை இந்த மாதிரியான இறக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம உட்காந்து ஓட்டக்கூடிய பெசிபிக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டிக்கு இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா உட்காந்து ஓட்டலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட்டு எவ்வளோ இதனாலும் வந்து தாங்கக்கூடியோ சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி இழுத்துக்கிட்டு போது கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நம்ம பல்சரில் வர மாதிரி டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லோ ஐ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டிங் கொடுத்துருக்காங்க, டிப்பிங். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணனா லெஃப்ட் கட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணனா அதுனா இது கிளச்சிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியிலும் இல்லாமல் மாதிரி இவங்க பிடிஓ கொடுத்துருக்காங்க. பிடிஓ கனெக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பம்பு சொல்ல சொன்ன பார்த்திங்களா அதில் தான் வந்து அதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம். முன்னாடி வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் வாங்குறோம்னா அது வந்து 60 அடிக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 35 ரூபாய் செலவு பண்ணாலே ரீப்பர் அட்டாச்மெண்ட் போட்டு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி பயிர் வச்சுக்கலாம், நம்மளே வந்து 60 அடியும் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம அடித்து நெல் நம்மளே தூத்திக்கலாம். எல்லா ஃபெசபிக்கும் இந்த ஒரு வண்டி இருந்தாலே போதும், எல்லாமே நம்ம இதிலே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வெறும் 800 ml தான் சார் யூஸ் ஆகும். அது வந்து பவர் டீலர் வந்து 3/4 லிட்டர் சொல்கிறோம். இது வந்து ஒரு 50 ml 100 ml தான் சேர்ந்து போகும். கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்ற வண்டிக்கு இந்த வண்டிக்கும் டெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே அந்த இது தெரியும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நம்ம மற்ற வண்டிக்கு காட்டியில் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 15 HP சார், அது வந்து 12 HP. ஒரு வண்டி நம்ம ஒரு மணி ஒரு ஏக்கர் ஓட்டினோம்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 7 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு உண்டான இது தேவைப்படும். ஆனால் இதை நம்மளை வந்து உட்காந்து ஓட்டுறதுனால சுலபமாக இருக்கும், உடம்பு வந்து டயர்னஸ் ஆகாது. எவ்வளோ நேரம் நம்ம வேலை செஞ்சாலும் நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பும் மாறிக்கும். ஓகே. அதனால் வந்து இது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் சார். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது கேக் கூலிஞ்சல்னு சொல்கிறாங்க சார். கேக் கூலிஞ்சல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா வண்டி ஹீட் ஆகும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ராக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அதுக்கப்புறம் நம்மளால் ஓட்ட முடியாது, நம்மளே வந்து இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப் ஆகிடுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேக் கூலிஞ்சின்னு சொல்கிறதுனால வண்டி வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸுமே கூலிங்லேயே இருக்கும் சார். நீங்கள் 24 மணி நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் வண்டி வந்து உங்களுக்கு எந்த ஒரு பழுதும் ஆகாது. ஓகே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிர்லோஸ்கர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு வாரண்டி தராங்க.
அதனால வந்து அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இது வரல நாங்க ஒரு 100-150 வண்டி கொடுத்துக்கிறோம் இது வண்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஜனவரில இருந்து ஆனா இது வரல எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலங்க டெஸ்டிங்க்கு எங்க ஷோரூம்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிடு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம் வண்டி அது வரல ரன்னிங்லயே தான் சார் இருந்தது அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா டவுட் இருந்தாலும் நாங்க வந்து அதை டெஸ்டிங்லயே நாங்க பண்ணி காட்டுறோம் சார் அதனால வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஜுல அதை அடிக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதுல வந்து ரெண்டு மூணு விதமான கேஜுல இருக்கு சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இல கேஜுல பெரிய கேஜுல சின்ன கேஜுல அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பூமிக்கு ஏத்த மாதிரி நம்ம இது எல்லாமே பயன்படுத்திக்கலாம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுல மற்ற பவர் டில்லர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 18 பிளேடு வரும் சார் நம்ம ரொட்டோட்டர்ல நம்ம பவர் டில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டோட்டர் பிளேடு வந்து பாத்தீங்கன்னா 20 பிளேடு வரும் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பேரிங்கி ஆயில்ஸ்ல இந்த மாதிரியான போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லைங்க சார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து 2 இயர் வாரண்டி கொடுக்குறோம் எந்த ப்ராப்ளம்னாலும் கஸ்டமர் நமக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி தருவோம் இங்க எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க சார் ஃபார்மருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி தரோம் சார் இதில் வந்து நம்ம எல்லாமே அட்டாச்மெண்ட் இதுக்கு தேவையான இந்த சொன்ன நம்ம அனைத்து அட்டாச்மெண்ட்டும் நம்மகிட்டே இருக்கு வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் சார் ஸோ கிலோஸ்கர் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் கிலோஸ்கர் பிராண்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு அதுக்காக தான் தெளிவாக வந்து காட்டியாச்சு பவர் டில்லர்ஸ் ப்ளஸ் பவர் யூஎஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக வந்து சொல்லியாச்சு கவர்மெண்ட் சப்சிடி உங்களுக்கு சொல்லியாச்சு ப்ளஸ் வந்து நான் டாக்குமெண்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்தையும் எடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான கிலோஸ்கர் இன்ஜினியரிங் வந்து வாங்கிட்டு போகலாம் இதே போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பண்ண சேனல் இன்ஜினியரிங் வீடியோ பார்த்து மிக்க நன்றி தேங்க்யூ